வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிள் ப்ராசஸில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, நீங்கள் வந்து நல்லா மிளகோட காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதோடைய வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், அதை வந்து நல்லா வந்து கிள்ளி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாய் வந்து கிள்ளி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, நீங்கள் மிளகு தூக்கலாக வேணால் மிளகு அதிகமாக போட்டுட்டு மிளகாய் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட்டுன்னும் போது ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த கலரெல்லாம் வந்து இந்த மிளகாய் கலர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த சீரகம் சோம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை வந்து அரைக்கணும். அது கூட வந்து என்னென்னலாம் போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயே ஒரு அரை வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி. இப்போ அதோட இந்த ஆறின மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மசாலாவுக்கு, அதுக்கு வந்து அதை வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையவே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைனா நீங்கள் விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய், உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். சூடானதும் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கேஷ்யூ நட் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ முந்திரி வந்து நல்லா நமக்கு கோல்டன் கலரில் வரணும். இந்த முந்திரி போடுறதுனால ஒரு நம்ம சாப்பிடும்போது கிடைக்கிற இது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதை போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ கறி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 வெங்காயம் வந்து நல்லா பெருசாக வந்து கட் பண்ணி வந்து இதில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா நீள் நீளமாக வந்து நல்லா தயிர் பச்சடி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அது வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கறி வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு அரை கிலோ கறி வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பீசஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த கறியை போட்டு நம்ம இந்த வதங்கின வெங்காயம் தக்காளியோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே இந்த கறி போட்டதும் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடையே நீங்கள் வதங்க விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போட்ட உடனே வந்து அடுத்தடுத்து மசாலா போட்டு நீங்கள் எடுத்து வச்சிடாதீங்க. எப்பயுமே எந்த கிரேவினாலுமே கறியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதோட வதங்க விடுங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான உப்பு அது போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கறியவே வந்து மஞ்சள் போட்டு தான் கழுவி எடுத்திருப்போம், அதனால் மஞ்சள் வந்து அதுக்கு மேலே ஆட் பண்ணல. அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் தனியா மிளகாய் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு லைட்டாக வந்து அதை கிளறி விட்டுக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கிளறி அது மேலே ஃபுல்லாக ஒட்டி ஒட்டுற மாதிரி நம்ம கிண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் நமக்கு வந்து மெயின்.
இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து கிரேவி வந்து வரும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா பெப்பர் வந்து நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு காரம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் போதும், ஆனால் பெப்பர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வந்து போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பெப்பர் போட்டிங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா டார்க்காக பிளாக் கலரில் வரும். நம்ம மிளகாத்தூள் போட்டதுனால நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து பிளாக்காகவும் இல்லாமல் ப்ரௌனாகவும் இல்லாமல் நமக்கு வந்து நார்மல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை மூடி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அந்த கறி வேகிறதுக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வந்து இதை வேக வச்சிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கனாலே நல்லா வந்து நல்லா தொக்கு மாதிரி இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸியான ப்ராசஸிங்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.